வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று வரகு அரிசியால் ரிபன் முறுக்கு செய்து காட்டுகிறேன். இப்பொழுது வரகு அரிசியை மிக்சியில் அரைத்து கொண்டு வருகிறேன். வரகு அரிசி 1/2 கிலோ, வரகு அரிசி 1/2 கிலோ. இது மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்போது தண்ணியில கல் உப்பு ஊற வைக்கிறேன். மாவு அரைக்கிற வரைக்கும் இந்த உப்பு ஊறணும். இப்போ இதுல உப்பு நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாவு, வரகரிசி மாவு இந்த தண்ணியில போடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சிடும். 1/2 கிலோ வரகரிசி மாவு. இதற்கு 200 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் எல் சிறிதளவு, பெருங்காயம், சிறிதளவு பெருங்காயம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கால் கிலோ வரகரிசி மாவு, சோள மாவு 200 கிராம், கடலை மாவு 200 கிராம், சிறிதளவு எள்ளு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு. இதை இப்பொழுது நாம் பிசைய வேண்டும். இப்போது நல்லா நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். சிறிதளவு நெய் சேர்த்துக்கணும். ஒரு இரும்பு வாணலியே நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டோம். அதுல சன்ஃபிளவர் ஆயில் ஊத்துறேன். இப்பொழுது எண்ணெய் சூடாகட்டும். இதுல இருந்து சூடான எண்ணெய் எடுத்து 1 ஸ்பூன் வந்து இதுல ஊத்திக்கணும். அப்பதான் வந்து பக்கோடா, அந்த ரிபன் பக்கோடா வந்து மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். நல்ல 2 ஸ்பூன் அப்படியே ஊத்திக்கணும். சூடான எண்ணெய் ஊத்தணும். இப்போ சூடான எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இது நல்லா பிசையணும். இப்போ நம்ம அச்சில போட்டு ரிபன் மாதிரி, பக்கோடா மாதிரி அது நீட் நீட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அத மாதிரி செய்யணும். இப்போ இப்படி அச்சு இந்த மாதிரி பட்டையா முறுக்கு வர்றதுக்கு இது போல 2 ஹோல் இருக்கும். நீட் நீட்டா இருக்கும். இத நம்ம இந்த அச்சுல போடணும். இப்படி வச்சுட்டு இந்த அச்சுல போடுறது வந்து நம்ம இப்படி சுத்தி போடும்போது, இப்படி போடும்போது கரெக்டா நம்ம வந்து அந்த 2 பக்கமும் இப்படி நேரா வரணும். இப்படி இருக்கணும். பார்க்கும்போது நம்ம அந்த கைப்பிடி பிடிக்கிற பக்கமா 2 இருக்கணும். அப்பதான் வந்து முறுக்கு வந்து நீட்டா அப்படி வரும். இல்லைன்னா அது வேற மாதிரி சுருள் மாதிரி ஆயிடும். அந்த அந்த நீட்டா வரணும்னா இந்த மாதிரி இருக்கணும். கைப்பிடிக்கு நேராகவே 2 இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதை வந்து செட் பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கணும். கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த 2 ஹோல் இந்த மாதிரி கரெக்டா இந்த கைப்பிடிக்கு நேரா இருக்கு. இப்போ நம்ம மாவை இதுல போடணும். இப்போ இது மாதிரி மாவு வச்சுட்டு
இது நல்லா அழுத்தி பிழியறதுக்காக இந்த மேல ஒரு இது செட் பண்ணணும். முறுக்கச்சு இது போல முறுக்கு, இது மாதிரி இது வந்து கேள் பக்கடா சொல்லுவாங்க, நாடா முறுக்குன்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் செய்யறதெல்லாம் பொங்கலுக்காக தான் செய்கிறேன், பொங்கல் பலகாரங்கள். இது இதை மாதிரி நம்ம இது மாதிரி திருப்பி போட்டுட்டே இருக்கணும், நல்லா பொறிஞ்சு வந்துடும். இப்போ அந்த முறுக்கு பொறியும் போது ஒரு சத்தம் வரும், அந்த இடையில பொறியும் போது இப்ப அந்த சத்தம் வந்து இல்லை, இப்ப நல்லா பொறிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இதை எடுத்துடணும். இப்போ நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இதெல்லாம் எடுத்துடுறேன். நல்லா சூடான எண்ணெயில் இது மாதிரி போட்டு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வரகரிசி முறுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் செய்வாங்க நல்லா, இதெல்லாம் வரகரிசி எங்களுக்கு விளையும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டியே இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டுருக்காங்க வரகரிசியால். ரொம்ப சத்தான ஒரு முறுக்கு இது. இப்போ இது போல பொங்கலுக்காக நான் இந்த நாடா முறுக்கு செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி வரகரிசியால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் வந்து சோள மாவு கலந்துருக்கிறதால ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும். கடலை மாவு, சோள மாவு, வரகரிசி மாவு இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும். பொங்கலுக்காக செஞ்சுருக்கேன், நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.